ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். தீவிரவாத அமைப்பிற்கு ஆள் சேர்த்த வழக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேரை வந்து காவல்துறையினர் கைது பண்ணாங்க. தீவிரவாத அமைப்பிற்கு ஆள் சேர்த்ததாக, அது மட்டும் இல்லாமல் யூடியூப் மூலியமாக பிரச்சாரம் பண்ணி தீவிரவாத அமைப்பிற்கு ஆள் சேர்த்ததாக கைது பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் தமிழகத்தில் மேலும் 2 இடங்களில் இந்த நபர்கள் ரகசிய கூட்டம் நடத்தியது கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமாக கரூர் மற்றும் கன்னியாகுமரியில் தீவிரவாத அமைப்பிற்கு ஆள் சேர்க்கும் நோக்கில் ரகசிய கூட்டங்களை நடத்தியதாக ஒரு முக்கிய தகவல் வந்து வெளியாயிட்டிருக்கு. அதாவது அந்த விசாரணையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்ன இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஜாபுத் தஹீரில் என்ற பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட இந்த அமைப்பிற்கு ஆள் சேர்த்த குற்றச்சாட்டில் வந்து 6 பேரை இதுவரை போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. இந்த 6 பேர் விசாரணையில் தான் கன்னியாகுமரி மற்றும் கரூர் பகுதிகளில் இந்த தீவிரவாத அமைப்பிற்கு வந்து ஆள் சேர்த்துருக்காங்க, ரகசிய கூட்டங்கள் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் யூடியூப் மூலம் தீவிரவாத கருத்துக்களை பரப்பி வீடியோவுக்கு லைக் கொடுக்கும் நபர்களை அழைத்து மூளை செலவை செய்ததும் இந்த போலீஸார் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல தகவல்கள், அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் வந்திருக்கு. நாசக்கார வேலைகளில் ஈடுபடுவதற்காக அவங்க வந்து ஈடுபட்டு இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. ஆனால் அது நியூஸ் மூலமா வரல. முக்கியமாக இந்த விசாரணை வந்து மேற்கொண்டு இன்னும் பெரிதுபடுத்த காவல்துறையினரும் மற்றும் இதை சார்ந்த துறைகள் அதிகாரிகளும் முடிவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தமிழகத்தில் இது மாதிரி சம்பவங்கள் வந்து இப்பொழுது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இது பொதுமக்கள் கண்டிப்பாக அச்சத்தில் தான் இருப்பாங்க. இது மாதிரி சம்பவங்கள்லாம் கேரளா மற்றும் வட மாநிலங்கள் இது மாதிரி இடங்களில் தான் இது மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. தற்போது தமிழகத்தில் இந்த சம்பவங்கள் பெருகி வந்து கொண்டே இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தீவிரவாத செயல்கள் ஆள் சேர்க்கும் இந்த நடவடிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.